वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்துல நாலு அத்தியாயங்கள் இருக்கு. நாலு அத்தியாயங்கள்லயும் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு சமம் எதுவும் கிடையாது. முதல் அத்தியாயத்துல வேதம், அதுல உபனிஷத், அதுக்கு உபனிஷத்துக்குள்ள சொல்லப்பட்ட தத்துவங்களுக்கு அனுகுணமான தர்க்கம், அதுக்கு முன்னாடி மீதி மதஸ்தான்லாம் சொல்லப்படுற தர்க்கங்கள்லாம் பஞ்சு மாதிரி பறந்து போயிடும். அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்துல இந்த தத்துவ போதம் உண்டாச்சு, தத்துவ ஞானம், அது சூரியோதயம் மாதிரி. அந்த சூரியோதயம் வரைச்ச தமசு இருக்கு பாருங்கோ, இருட்டு, பல மதங்களாகிற இருட்டு, அந்தகாரம், அஞ்ஞானமாகிற அந்தகாரம், அந்த அந்தகாரத்தெல்லாம் இது போக்கடிச்சிடும். அதனால ரெண்டாவது அத்தியாயமும் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாவே இருக்கு, இது அவிரோதாத்தியாயம். அதன் பிறகு மூணாவது அத்தியாயத்துல சாதனங்கள் சொல்லப்பட்டது, மோட்சத்துக்கு எது சாதனம், அது பிரம்ம வித்யை, உபாசனம், சரணாகதி அப்படின்னு சொல்றோம். அந்த உபாயமானது மோக்ஷ சாம்ராஜ்யத்துக்கு அதுக்கு மட்டும் உரித்தானது. அதுக்கு முன்னாடி மீதி எந்த உபாயங்களும், ஐஹிகமோ ஆமுஷ்மிகமோ பலன்கள் வேணும்னு சொல்லிட்டு யாரார் பிரவர்த்திக்கிறாளோ அது அத்தனையும் இந்த மோக்ஷ உபாய ராஜ்யம் இருக்குது பாருங்கோ, பாருங்கோ அந்த உபாய ராஜ்யத்துல இதெல்லாம் கிங்கராளா தான் இருப்பா. பொதுவா கிங்கராள்னா எப்படி இருப்பா, சாதாரண வேலைக்காரா தானே. அதே ஒரு ராஜா இருக்கானாக்கா அந்த ராஜாவுக்கு எவ்வளவு விசேஷம். அதனால அத மாதிரி இது மோக்ஷ உபாயம் தான் ரொம்ப விசேஷமானது, மீதி சாதனங்கள்லாம் சாதாரண சாதனங்கள். அதே மாதிரி பரம புருஷார்த்தமான மோட்சம், அது நிரதிசயமான எம்பெருமானுடைய ஆனந்தம், அந்த ஆனந்தமானது முக்தாத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த நிரதிசயமான முக்தாத்மாவனுடைய ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது மீதி புருஷார்த்தங்கள்லாம் வெறும் நீர் திவளைகள் மாதிரி. அதனால இந்த நாலு அத்தியாயங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வசந்தது, அதற்கு சமம் எதுவும் இல்லை அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக சாதிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருனாக்கா, பிரயோகத்துல எப்படி, அதாவது தேரிய போன ஸ்லோகத்துல சாதிச்சுட்டார், இப்ப பிராக்டிக்கல் பிரயோகத்துல இது எப்படி உபயோகப்படும். ஒருத்தருக்கா அவன் இந்த சாஸ்திரம் வாசிக்கிறான், இத வாசிச்சான்னாக்க அவனுக்கு இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு இப்ப சொல்ல போற. நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது, பரதத்துவங்கள், அவர தத்துவங்கள், பரதத்துவ சம்பந்தமான ஞானம் நமக்கு முக்கியம். அவர தத்துவமான அவர தத்துவங்கள்லாம் எது எது இருக்கோ அது சம்பந்தமான ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பரமாத்மாவுடைய ஞானம், ஜீவாத்மாவுடைய ஞானம், அச்சேதனத்தினுடைய ஞானம், இந்த மூன்று ஞானங்களும் இருக்கு. இதுல பரதத்துவ ஞானம்ன்றது பரமாத்மாவுடைய விஷயம், எது பரதேவதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்குதே அது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு அவர தத்துவங்கள்ல ஜீவாத்மாவனுடைய ஞானம், ஜீவத் சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அச்சேதனங்களுடைய ஞானம், ஏன்னா நம்ம
போக சாதன மொழியோ போகத்தை நாம் அனுபவிக்கணும்னா அச்சேதனம் தான் முக்கியம். அதனால அந்த அச்சேதனம் அச்சேதன விஷயமான ஞானமானது ரொம்ப தேவை. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா அப்படின்னு இருக்கு. போக்தா அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மா சேதனன், போக்யம் அப்படின்னாக்க அச்சேதனம், பிரேரிதா அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வரன். அதனால இந்த தத்துவத்ரயம்ன்றது நமக்கு முக்கியம். இந்த தத்துவத்ரயத்தை தெரிஞ்சிருந்தாதான் முமுக்ஷுவுக்கு உபயோகமா இருக்கும். அத அனுஷ்டானத்துல எப்படி கொண்டு வருது அப்படின்றது அவனுக்கு வரும். அதனால முதல் ரெண்டு அத்தியாயங்கள்னால தத்துவத்ரய ஞானம் வந்தது. தத்துவத்ரயம் நம்ம தெரிகிறது, பரதத்துவம் எப்படிப்பட்டது, நிக்லஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தாரணான எம்பெருமான், அவன் விபுவாக இருப்பான், அவன் சர்வ காரணனாக இருப்பான், சர்வ பலப்பிரதனாக இருப்பான், அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது பரதத்துவ விஷயமான ஞானம். இதெல்லாம் முதல் அத்தியாயத்துல நாலு பாதங்கள், இரண்டாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதங்கள் அதுல சொல்லிட்டார். அதன் பிறகு சேதனனான ஜீவாத்மாவுடைய சுரூபம் எப்படி இருக்கும் அது சொல்றதுக்கு மூணாவது பாதத்துல, இரண்டாவது அத்தியாயம் மூணாவது பாதத்துல, நாத்மா ஸ்ருதேஹ நித்யத்வாச்சதாப்யஹ ஞோதயேவ கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா பராத்தது சத்தச்ருதேஹ அம்சோ நானாகபதேசா, இத மாதிரி சூத்திரங்கள் அதிகரணங்கள் இவைகள்லாம் ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது. ஜீவாத்மாவுக்கு எப்படி பரமாத்மா நித்தியமானவனோ இவனும் நித்தியமானவன், இவனுக்கு ஞான சுரூபம் ஞான குணம் இது ரெண்டும் இவனுக்கு உண்டு. அத மாதிரி இவன் அணுவாகத்தான் இருப்பான், எம்பெருமான் வண்டிதான் விபுவாக இருப்பான். அதனால அணு ஜீவன் அணுவா இருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இவனுக்கு கர்த்தத்துவம் ஞாத்திருத்தம் கர்த்தத்துவம் போக்திருத்தம் மூணும் உண்டு. இவனுடைய கர்த்தத்துவம் கூட பரமாத்மா அதீனமாக இருக்கும், பரமாத்மாவுக்கு இவன் அம்சமாக இருப்பான், விசேஷணமாக இருப்பான், பிரகாரமாக இருப்பான், சரீரமாக இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் சேதன தத்துவங்கள், அவர தத்துவம். அதன் பிறகு அச்சேதன தத்துவத்தினுடைய சுரூபம் என்ன, அச்சேதனம்னு எப்படி இருக்கும், அதுக்கு ஞானம் கிடையாது, பராதீனமாவே இருக்கும், பராக்காவே இருக்கும், போக்கியமாவே இருக்கும், ஸ்வதா பிரவர்த்தி கிடையாது. சேதன அதிஷ்டிதம்னாக்க அதுக்கு பிரவர்த்தி உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இரண்டாவது அத்தியாயம் நாலாம் பாதத்துல, ஏன்னா இந்திரியங்கள் எல்லாம் பற்றி சொல்றது உபகரணங்கள், அது மாதிரி இரண்டாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல முதல் ரெண்டு அதிகரணம், வேத அதிகரணம் தேஜோதிகரணம், இதுல அச்சேதன தத்துவங்களை பற்றி நிறைய சொல்றது. பூதங்களுக்கு எல்லாம் சிருஷ்டி உண்டா, அவைகள்லாம் சிருஷ்டி என்ன எப்படி, சுரூப அன்னிதாபாவம் சுவாவ அன்னிதாபாவம் ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டி, சுரூப அன்னிதாபாவம் இந்த அச்சேதனங்களுக்கு சிருஷ்டி. அதாவது சுரூபமே மாறிடும், ஜீவாத்மாவுக்கு சுரூபம் மாறாது, விகாரமற்றது. அதனால அது என்ன பண்ணும், சுவாவ அன்னிதாபாவம் ஞான சங்கோஜ விகாசம் இத மாதிரிலாம் சொல்லி பராவர தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த பராவர தத்துவங்கள்ன்றது முதல் ரெண்டு அத்தியாயத்தினால தெரிஞ்சுக்கணும். அது கூட எப்படி, அவன் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு இல்ல, எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க உபனிஷத் வாக்கியங்கள்ல இருந்தான் தெரிஞ்சுக்கிறோம். உபனிஷத் வாக்கியம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா அது அத்தனையும் தோஷமற்றது, ஏன்னா அபௌருஷேயம், வேதமானது யாராலையும் பண்ணப்படாது. நம்மளா ஏதோ பேசுறோம், நம்மளா புத்தகம் எழுதுறோம், இதெல்லாம் மனுஷாலால் எழுதப்படுறது, அதனால அதுல தோஷம் இருக்கலாம். ஆனால் இது வந்து சாட்சாத் எம்பெருமானுடைய மூச்சு காற்றாகத்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நித்தியமானது இந்த வேதம்,
பௌருஷேயம் இல்லை அதனாலும் தெரிஞ்சுடும். பௌருஷேயம்னாக்க அது அனித்தியமா இருக்கும், அபௌருஷேயம்னாக்க அது நித்தியமானது. எம்பெருமானே கூட கர்த்தா கிடையாது, ஞாபகப்படுத்தி தான் சொல்றான் அப்படின்னு தான் ஒத்துருக்கோம். அதுதான் வாக்கியங்கள்லாம் சொல்றது. அதனால இந்த அபௌருஷேயமாகவும் நித்தியமாகவும் வேதம் இருக்கிறதுனால இந்த வேதத்துக்கு ஒரு தோஷமும் வராது. லௌகிக வாக்கியங்கள்ல எவ்வளவோ தோஷங்கள் இருக்கலாம், ஆனால் வேத வாக்கியங்களுக்கு தோஷமே இருக்காது. காரணம் அது அபௌருஷேயமாகவும் நித்தியமாகவும் இருக்கிறதுனால. இப்படி தோஷமற்ற வேதத்தினால இதை நாம் அறிஞ்சிக்கிறதுனால சந்தேகமும் இருக்காது, விபரீத ஞானமும் இருக்காது. பராமர தத்துவ விஷயங்கள்ல சந்தேகமும் நமக்கு வராது, விபரீதமும் வராது. அப்படியானால் வேதத்தினால வந்த ஞானமானது எவ்வளவு உசந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால தோஷமற்ற வேதங்களால் அறியப்பட்டவைகள் இந்த பராமர தத்துவ விஷயமான ஞானங்கள் அப்படின்னு சித்திக்கிறது. அது அந்த ஞானம் வந்ததுன்னா என்னாச்சு, எம்பெருமானுடைய சுரூபமும் நம்முடைய சுரூபமும் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதோட கூட நமக்கு எப்படி சிருஷ்டி அப்படின்றது நாம தெரிஞ்சுட்டோம். என்னன்னாக்கா சுபாவ அன்னிதா ஞானம், சுபாவ அன்னிதா, சுபாவ அன்னிதா பாவம். சுபாவ அன்னிதா பாவம்னாக்க ஞான சங்கோச்ச வித்தியாசங்கள். ஏன் ஞான சங்கோச்ச வித்தியாசம் வந்தது, கர்மாவனால, கர்மாவனால இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பு வந்ததுனால நமக்கு ஞானத்தினுடைய சங்கோஜமும் வித்தியாசமும் இருக்கு. அந்த சரீரமும் சங்கோஜ விகாசம் வந்துட்டோம்னாக்க நமக்கே எரிச்சலா இருக்கு. நம்ம எத்தனையோ ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம், சில சமயம் ஞாபகமே வராது. சில விஷயங்கள் என்ன படிச்சிருப்போம் ஆனா ஞாபகமே இருக்காது. அந்த சமயத்துல நம்ம மேலே நமக்கு எரிச்சல் இருக்கும், என்ன ஜென்மம் இது, இவ்வளவு நல்லா படிச்ச மறந்துட்ட பத்தியா, ஞாபகம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு நமக்கு கஷ்டமா இருக்கு. இது சாதாரண விஷயம். ஆனால் நம்ம நித்தியபடி அனுபவிக்கக்கூடிய கர்ம பலங்கள் இருக்கு பாருங்கோ, அது எவ்வளவு நம்மளை படுத்துறது, எத்தனை வாட்டி இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி கர்ம பலன்கள்லாம் நம்மளை எப்படிலாம் பிறக்க வைக்கிறது, பிறந்து நாம எப்படிலாம் அனுபவிக்கிறோம் சுகதுக்காதிகளை அப்படிலாம் தெரிகிறது. இது மூணாவது அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் இருக்கு பாருங்க, வைராக்கிய பாதம். இவன் எப்படி இங்கேருந்து கிளம்புறான், கிளம்பி சொர்க்கம் முதலான சுகத்தை அனுபவிக்கிறான், சொர்க்க பலன்லாம் முடிஞ்சிருத்தோன்னாக்க அனுபவம் அங்கேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்து பஞ்ச அக்னிகள் சொல்றோம், முதல்ல திலோகம், ரெண்டாவது மேகம், மூணாவது பிருத்திவி, நாலாவது புருஷன், அஞ்சாவது ஸ்திரீ. புருஷன் கிட்ட இருந்து இந்த ஜீவாத்மாவானவன் ஸ்திரீ கிட்ட சேர்றான், போறான். அது போறவன் எந்த வழியா போனான், புருஷன் கிட்ட இருந்து ஸ்திரீ கிட்ட எந்த வழியா போய் சேர்ந்தான், திருப்பி எந்த வழியா வரானோ ஸ்திரீ கிட்ட இருந்து கர்ப்பம் தரிச்சு அந்த கர்ப்பத்திலிருந்து வெளில வரணும்ங்கோ, இதெல்லாம் பார்த்தோம்னாக்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது தாயாருடைய கர்ப்பத்துல இருக்கும், அது குடியிருந்த கோயில், தாயார் விசேஷம்தான். ஆனால் அவ உடம்புல நாம எந்த இடத்துல இருந்தோம், எந்த வழியா நாம வந்தோம், இதெல்லாம் பாக்குற சமயத்துல இவனுக்கு வைராக்கியம் வரணும், மூழ்கியோ ஒரு ஜுகுப்சை வரணும். இந்த மாதிரி வைராக்கியம் வந்ததுன்னாக்க என்ன சம்சாரம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு எல்லாம் நமக்கு இருக்கு. இந்த சக்கரகமான ஒரு ஜீவனம் எந்த மாதிரி இதுல இருக்கிறத பார்த்தாக்க யாருக்குமே பிடிப்பு வரக்கூடாது.
ஆனா நம்மளுடைய கர்ம வசத்தினால நமக்கு இந்த பிறப்புல தான் இந்த படிப்பு நம்ம கொண்டு வர்றது. ஏசுரா இப்படியே நாம் இருக்க மாட்டோமா அப்படின்னு நமக்கு வேண்டது. உண்மையிலே நமக்கு இதுல படிப்பு வரக்கூடாது. என்ன ஜென்மம், என்ன இது அனுபவம்? நித்தியப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், நித்தியப்படி எத்தனையோ நமக்கு கிளேசங்கள் வருது. ஆனாலும் கூட அதையும் ஆனந்தமா ஏத்துக்கிறோம், திரும்ப திரும்ப அதையே உள்ள வளர்ந்து இருக்கோம். இதுல இருந்து தத்துவ ஞானம் வர வேண்டாமா? வரும். எப்ப நம்ம நம்மளுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, ஜீவாத்மா எப்படி சுத்தமானவன், சுத்தமான ஜீவாத்ம சுரூபத்துல கர்ம பந்தம் அப்படின்றது ஒண்ணு மாட்டின்ட்டு அது நம்மளை எப்படி கீழே தள்ளிடுத்து, அது தெரிஞ்சுட்டாக்க இவன் என்ன பண்ணுவான், இந்த ஜீவாத்மா சம்சாரத்துல வெறுப்பு வந்துடும் உனக்கு. நமக்கெல்லாம் இருக்கு, இல்லாத போனா நம்ம சரணாகதி பண்ணிக்கவே மாட்டோம். நாம இருக்கிறது பிரபன்னாளா இருக்கிறதுனாலையும் கர்ம வசியாளா இருக்கிறதுனாலையும் பகவான ஆராதிச்சுட்டே நாமும் நம்ம கடமைகளை பண்ணிட்டு இருக்கோம். சம்பாதிக்கிறோம், பணம் வருது, இந்த பணம்ன்றது குழந்தைகளுக்கோசரம், என் கிரகிணிக்கோசரம், என் தாயார் தகப்பனாருக்கோசரம். இது பிரபன்னனா இருக்கிறவனா, பிரபன்னனா இருந்தா கூட சரி, அவன் மோக்ஷார்த்தியா இருந்தாலும் சரி, அவன் கிரகிணியை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய சுரூபம், அவனுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது அவன் சுரூபம், அவன் தாயார் தகப்பனாரை காப்பாற்ற வேண்டியது அவன் சுரூபம். அதனால பிரபன்னனா இருக்கும் அப்படி பண்றான். அப்படி பண்றதுனால இது வந்து தப்பு கிடையாது, இது கடமையே பண்றது அவ்வளவுதான். இதுவே கத்தின்னு நம்ம பண்ண வேண்டாம். என் கடமை என்ன நம்பின்னு வந்தவளை ரட்சிக்க வேண்டியது, என்ன பெத்து காப்பாத்தினவளை ரட்சிக்க வேண்டியது, நாம் பெத்துன்ற குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது நம்ம சுரூபம், அதுல பண்றோம். அதனால இது வந்து கடமையா பண்றமே தவிர்த்து கடமையனும் பண்ணல. அதே மாதிரி இதுதான் நமக்கு சுரூபம் அப்படின்னு நினைச்சு அவன் பண்ணல. நாம இந்த ஜீவலோகத்துல இருக்கிற பர்யந்தம் இதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும், அதை பண்றோம். மொத்தத்துல நமக்கு வைராக்கியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஏதோ இருக்கிற பர்யந்தம் கிருஷ்ணாராமன் உட்காந்துருக்கோம், பகவான நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் தான் நம்ம பண்ற உத்தர கிருத்தியங்கள். அதனால சம்சாரத்துல ஒரு பீதி வரணும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பீதி வரணும். அந்த பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சம்சாரம்னுட்டு அதுல ஒரு ஜுகுப்சையே வரும், அருவறுப்பு வரும். திரும்ப திரும்ப அடையன் ஜூலை 25ஆம் தேதி 27ஆம் தேதி அடைய எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, 29 30ஆம் தேதி அட்மிட் ஆயிட்டேன், 3ஆம் தேதி ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னான், 2ஆம் தேதி கோவிட்னு சொல்லிட்டா, நீங்க வந்து ஒரு வாரம் ஆத்துல ரெஸ்ட் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அந்த டாக்டர் வந்து ஸ்மார்த்தர், அதனால நம்ம பாஷையில போய் ஆத்துக்கு போய் இருங்கோ, இங்க இருந்தா உங்களுக்கு செலவு வேஸ்ட் ஆகும். சரின்னு வந்துட்டேன். அந்த 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் திக்கு திக்குன்னு போயிட்டு இருந்தது, பயம் பயம் பயம், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னுட்டு. அதுக்கப்புறம் அங்க ஆயிஜன் போய் பத்துக்கு வச்சு இது பண்ணி கண்ணி ஆபரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி அமைச்சுட்டேன். இன்னும் பரியந்தம் மாரடிச்சா கஷ்டமா இருக்கு, மூச்சு விட முடியல, என்ன கஷ்டமா இருக்கு. அவன் சொல்லிட்டா இதெல்லாம் சின்ன சின்ன மேஜர் இல்ல, மைனர் ப்ராப்ளங்கள், இதெல்லாம் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டா சரியா போயிடும். ஆனா பயந்து 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 வாழ வேண்டியதா இருக்கு. அதுக்காக ஒரேடியா முடிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா வந்திருக்கும். அப்போ நம்ம போறத முடிதான் கஷ்டமே தவிர்த்து நமக்கு வேற எந்த கஷ்டமும் இல்லை. சாட்சாத் எம்பெருமான் அடங்கி உள்ளாமே. இந்த மாதிரி எதுக்கு பயந்து பயந்து இருக்கணும்? சம்சாரத்துல பயம்ன்றது கூடவே கூடாது. எது நடக்கிறதோ அவன் இஷ்டம். ஏதோ இந்த கூடு இது ஒரு சிறை மாதிரி, ஏற்கனவே பார்த்திருக்கோம், சிறை மாதிரி இது. இந்த சிறையில மாட்டின் இருக்கிறதுனால இதுல இருந்து எப்ப நம்ம வெளிக்கிளம்புவோம் நமக்கே தெரியாது, சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியாது.
அதனால இது பயந்து பயந்து உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. இந்த சம்சாரத்துல பயம் வேண்டாமே, சம்சாரத்துல பயம் வேண்டாம்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போயணும், போய் சேர்ந்தா போறோம் அப்படின்ற எண்ணம் வரணும். அதனால இந்த சம்சாரத்தை அனுபவிக்கவே வேண்டாம், அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வைராகியம் நமக்கு வந்து இந்த லௌகிக பிரவர்த்தியில ஈடுபடாம வைதிக பிரவர்த்தியில இருங்கோ. வைதிக பிரவர்த்தியில இருக்கிறது என்னக்கா என்ன அர்த்தம், சாப்பிடாம இருக்க முடியுமான்னா சாப்பிடலாம், எல்லாம் பகவத்தரமா இருக்கணும். இதுதான் உத்தரகிருத்தியமே, பகவத்தரமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்கா நமக்கு எதுவும் இல்லை. இது முதல் பாதத்தினுடைய மூணாவது அத்தியாயம் முதல் பாதம் வைராக்கிய பாதம், அதனுடைய சாரம் அது. அதன் பிறகு மூணாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்தை ஒருத்தன் வாசிச்சான்னு வச்சுக்கோங்கோ, பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். நேயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தான் எம்பெருமான், அப்படிப்பட்டவன் தான் நமக்கு பரம பிராப்தியமாக இருக்கிறான். இது உபயலிங்க பாதம். இதான் ஹேய பிரச்சனைகத்தும் ஒரு லிங்கம், ஒரு அடையாளம் எம்பெருமானுக்கு, கல்யாண கிரானத்தும் இன்னொரு அடையாளம். இந்த ரெண்டு அடையாளத்தை உடையவன் எம்பெருமான், அவனே பிராப்தியன், அவனே பிராபகன், அவனே பரப்பிரதன், அவனே சித்தோபாயன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தெரிஞ்சிருந்ததுனாக்கா இந்த லௌகிக சுகங்கள் இருக்கே இதுல அவனுக்கு வெறுப்பு வரும், வைராக்கியம் வந்துடும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பரமாத்மனி யோ ரக்தஹ விரக்தஹ அபரமாத்மனி உதாரிக்கிறார். பரமாத்மா கிட்ட ராகம் ஆசை அதிகமாகுது, அதே பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட மீதி தத்துவங்கள்ல இவன் விரக்தனா இருக்கணும், வைராக்கியம் வந்துடணும். அந்த வைராக்கியம் வந்துருத்தோம்னாக்கா லௌகிக விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமான் விஷயத்திற்கே ஈடுபாடு இருக்கணும். இது உபயலிங்க பாதத்தினால நமக்கு வர்ற பலன். அதனால இவனுக்கு வந்து என்ன ஆகுமா, எம்பெருமான் கிட்டயே ஆசை அதிகமா இருக்கும், வேற யார்கிட்டயும் ஆசை வராது, எம்பெருமான் கிட்டயே இவனுக்கு பிரீதி. பகவான நாம அடைஞ்சா போறோம் அப்படின்னு இவனுக்கு வெறி வரும். அந்த பகவானை சேவிக்கிறதுன்றது திருவேணுடையான் சன்னதிக்கு போறோம்னாக்கா உள்ள எப்ப போவோம் எப்ப போவோம் அப்படின்னுட்டு ஒரு வெறி வருது பாருங்க. உள்ள போச்சே திருவேணுடையான கை கூப்பி சேவிக்கிறோம், அந்த நாலு க்ஷணம் எட்டு க்ஷணம் தான், ஆனா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, மனசுல ஒரு நிம்மதி வருது, உள்ள வரைச்சே கண்ணுல ஜலத்தோட வருவோம். இந்த பிரமாணம் நம்மளால சேவிக்க முடியுமா, இப்படிப்பட்ட பிரமாணம் சேவிச்சுட்டோமே அப்படின்னு இவ்வளவு சந்தோஷம் வருது. அதனால இது இது வந்து லோகத்து இந்த லோகத்துல இருக்கிற கோயில்ல சேவிக்கிறது, மோக்ஷானந்தத்தை அனுபவிக்கணும், முக்தி திசையில பரமாத்மா அனுபவிக்கணும்னு வெறி 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 வருதுன்னாக்க அது எவ்வளவு அதீவம், ரொம்ப தீவிரமான அதீவ ராகம், தீவிரமான ஆசை. அந்த தீவிரமான ஆசை முதல்ல இந்த சாஸ்திரத்துல உள்ள வர பிரவர்த்திக்கிறான் பாருங்க, வாசிக்க வரான். அப்ப சாதாரணமான ஆசை இந்த வைராகிய பாதம் வாசிச்சான்னாக்க அவனுக்கு இந்த லௌகிக இச்சை அவனுக்கு போயிடணும். உபயலிங்க பாதத்தை வாசிச்சாக்க அதை சேவிக்கிற சமயத்துல எம்பெருமான் கிட்ட அவனுக்கு ஆசை வரணும். அப்படி வந்ததுன்னா அவனுக்கு லௌகிக விஷயங்கள்ல விரக்தி வந்து எம்பெருமான் விஷயத்துல ஆசை வந்து எம்பெருமான் அடையிறதுக்கு ஒரு உபாயம், அந்த உபாயம் என்னது, பிரம்மோபாசனம். அந்த உபாசனங்களுக்கு அவனுக்கு பிரவர்த்தித்தானே எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், அந்த ஏதாவது ஒரு வித்தையை வந்து எடுத்துக்கிறான். ஏதாவது ஒரு வித்தியை எடுத்தானாக்கா அந்த வித்தியக்கு அங்கங்கள்லாம் எது அப்படின்னா மூணாவது அத்தியாயம் நாலாவது பாதத்துல அங்க பாதம் பேரு, அந்த பாதத்துல சொல்லப்பட்ட அங்கங்கள் கர்மாக்கள் சம்மதமாதிகள், அதே மாதிரி சிரவண மனன நிதித்தியாசனங்கள், அப்புறம் பாண்டித்யம் மௌனம் இத மாதிரி எல்லாம் இருக்கிறது, பால்யம், இவைகள் அத்தனையும் அங்கங்கள்.
பிரம்ம சபிச்சாரம் இல்லாம, பிரம்ம சபிச்சாரம் இல்லாத மீதி அங்கங்கள், அந்த அங்கங்களோட கூடின ஆச்சரியகரமான பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்தியை நாம அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டாக்கா அதோட பலன் என்ன ஆகும், நமக்கு எப்ப பிராரப்த கர்மாக்கள் எல்லாம் முடிகிறதோ அப்ப நாம இங்கேருந்து கிளம்புவோம். இங்கேருந்து நாம கிளம்பினோம்னாக்கா உத்கிராந்தி பாதம், அதுக்கப்புறம் அர்ச்சிராதி மார்க்கம், அதன் பிறகு பரமாத்மாவை அடைஞ்சிடுவோம். இவன் இத்தனைக்கும் மூல காரணம் எது அப்படின்னா, முதல்ல ஆச்சாரியர்கிட்ட போய் சேவிச்சு ஞானத்தை சம்பாதிக்கிறான் பாருங்க, அதுதான். அப்படி இவன் ஞானத்தை சம்பாதிச்சு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பெருமாளுடைய திருவடிவாரத்தை அடையிறதுக்கோசரம் வைராக்கியங்கள்லாம் உண்டாகி, அந்த வைராக்கியத்தை காட்டிலும் வசந்தது எதுவும் இல்லை. இது ஒரு விஷயம் என்னுடைய அனுபவம். இப்போ இந்த 4.5 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சு. இப்போ 29ஆம் தேதி இன்னைக்கு ஜூலை 29ல இருந்து இந்த 29 இன்னைக்கு இந்த 5 மாசத்துல அடியன் ஜிஃபா சாப்பிடலத்தை கட்டுப்படுத்திருக்கேன். அதாவது சாப்பிடுற விஷயங்கள்ல அடியன் எல்லாமே பச்சை தான். இப்போ உப்பு இல்லை, அவரி எண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது, திதிப்பு வசுக்களே எதுவும் கிடையாது. இந்த 5 மாசத்துலும் அது மாதிரிதான் இருக்க அடியா, எதுவும் சாப்பிடறது இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா இப்ப என்ன எடுத்து இது பழகி போயிடுச்சு. ஒரு அரைக்கல்லோ கால் கல்லோ உப்பு அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட பிடிக்கல. இப்போ அத மாதிரி திதிப்பு கிட்ட வந்தாலே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். பழங்கள் மற்றும் அவ ஏதோ சில பழங்கள் சொல்றக்க, இந்த பழம் சொல்றது கமலா பழம், அது மாதிரி கொய்யாக்காய், இதெல்லாம் பப்பாளி பழம், ஆப்பிள், கொஞ்சம் பேரிக்காய் இருந்தா பேரிக்காய் சாத்துக்குடி, இந்த மாதிரி சொல்றக்க. இதை ஒன்றி அடிக்க சாப்பிடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டா அதிகம். இப்ப பாருங்க, உப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, திதிப்பு கிடையாது, உப்பு கிடையாது, எண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது, எதுவும் கிடையாது. நிஜமா இப்ப என்ன எடுத்தோ அந்த வசுக்கள்லாம் பார்த்தாக்கா எனக்கு இச்சை வரல, இச்சை வரவே இல்லை எனக்கு. ஏன்னா ஆசை வரல, என்னடாக்கா இந்த 4 மாசத்துல கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கோம், இது மனசுக்கு நிம்மதியே கொடுக்கறது. அதோட பலன் 1 மாசம் முன்னாடி எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தது, ரிவ்யூ பண்ணான். இந்த ரிவ்யூ பண்ணச்ச ரத்தம் டெஸ்ட் எல்லாம் பண்ணினான், அதுல எல்லாம் நார்மல் வந்துருக்கு. சுகர் மாத்திரம் 11.4 இருந்தது 7.4 வந்திருந்தது. இன்னும் நீங்க அது ஒண்டி குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா, இந்த வைராக்கியம் இருக்குதே இந்த லோகத்துல நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் பண்ற வைராக்கியம் தான், வேடிக்கைதான். இந்த லோகத்துல நான் நல்லா இருக்கணும் அவன் சொன்னா, லைஃப் லாங் நல்லா இருப்பீங்க இது மாதிரியே நீங்க இருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு டாக்டர். இது இந்த வைராக்கியமே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கே, எந்த ஒரு விஷய சுகத்திலையும் ஈடுபடாம பெருமானே கதியில் இருந்தாக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அது எவ்வளவு மனசுல ஆனந்தத்தை கொடுக்கும். பெருமானே கதி, இதெல்லாம் எதுக்கு? இந்த சிந்தனை வரணும் ஒழியோ, இந்த சிந்தனை வரணும்னாக்க நல்ல ஆச்சாரியர் சதாச்சாரியருடைய கடாட்சம் இருந்தாதான் வரும். அவர் அது மாதிரி நமக்கு நல்ல ஞானத்தை உபதேசிச்சு நல்ல பிரவர்த்தியில நம்மளை கொண்டு வந்துட்டேன். ஆச்சாரத்தை அஸ்மாத் ஆச்சாரிய வச்சதே அப்படின்றோம். தானும் அந்த மாதிரி இருக்கிறவன் நம்மளையும் அந்த ஆச்சாரத்தை ஸ்தாபிக்க வைக்கிறேன். அதனால வைராக்கியம் வரைச்ச மோக்ஷார்த்த வைராக்கியம். இப்ப அடியேன் விஷயத்துல சொன்னது என்னது, ஜீவனார்த்தம் தான். இந்த லோகத்துல நான் ஜெயிக்கணும், இன்னொரு 20 வருஷம் பூர்வமா இருக்கணும், அப்படிலாம் நமக்கு ஆசை வருது. அதுக்கோசரம் இந்த வைராக்கியமே நமக்கு திருப்தியா இருக்கு, இதனால என் உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிச்சயப்படி நடக்கணும், காத்தால் நடக்கிறேன், சாயங்காலம் நடக்கிறேன். ஒரு நாள் நடக்கலைன்னாக்கா மனது கஷ்டமா இருக்கு. ஏன் ஐயோ உடம்பு ஏதாவது வந்துருச்சுன்னா பயம், இந்த லோகத்துல இருக்கணும், இங்கேருந்து போயிடக்கூடாது. கிரகிணியோட இருக்கணும், குழந்தைகளோட இருக்கணும், பேரன் பேத்திகளோட இருக்கணும், மனுஷாளர் பந்துக்களோட இருக்கணும், இத மாதிரிலாம் தோன்றது.
இதுவே நமக்கு திருப்தியா இருக்கு இந்த வைராக்கியமே. ஆனால் மோக்ஷார்த்தமா நாம் இருக்கிற வைராக்கியம்ன்றது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனாலதான் சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை சாஸ்திரங்கள் எல்லாம் அழகா விளக்குறது நமக்கு. அதனால இந்த ஆச்சாரியர்கிட்ட இருந்து நம்ம ஞானத்தை சம்பாரிச்சுண்டு வைராகிய பாதத்தினால வைராகியத்தையும் நடைமுறையில கொண்டு வரணும் அனுஷ்டானத்துல. அதே மாதிரி உபயலிங்க பாதத்தினால மூணாவது அத்தியாயம் இரண்டாவது பாதம், அதனால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட எம்பெருமானுடைய சுரூபம், அவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு எப்பேற்பட்ட பகவான், அவனை நாம சேவிக்கணும்னு போறோம். நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அவனை சேவிச்சாக்கா. அப்படிப்பட்டவனை விட்டுட்டு நாம அல்பமா இருக்குமே அப்படின்னு இந்த அல்ப விஷயங்களை விட்டுட்டு எம்பெருமானையே நினைக்கணும். அதனால பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும். அந்த பிரம்ம வித்திய அங்கங்களோட கூடதான் அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி அனுஷ்டிச்சாக்கா அவனுக்கு உத்கிராந்தி உண்டாகும். இந்த உடம்பை விட்டுட்டு உடம்புல இருந்து கிளம்புறதுன்றதே ஒரு புலமை. ஆமோ, ஏதாவது எங்கேயாவது வெளியூருக்கு போறோம், ஏதோ ஒரு ஆத்துல இருக்கோம், யாராத்திலயோ தங்குறோம், அவன் நன்னாதான் பாத்துக்கிறா, எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஆத்துல இருந்து சுதந்திரமா இருந்து கிருஹிணியோட குழந்தைகளோட ஆனந்தமா இருந்தவனுக்கு இன்னொரு ஆத்துல அவ தயவுல இருக்கிறது, இத மாதிரி எத்தனையோ காரியங்கள் அதெல்லாம் பார்க்கிட்டு எப்ப இந்த ஆட்டோ எடுத்து கிளம்புவோம் அப்படின்னு தோன்றது. அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்ம ஆத்துக்கு வந்தோம்னாக்க அது ஆத்துக்கு வரல, இன்னும் நம்ம ஆத்துல நம்ம ஆத்து கிளம்பணும்னுட்டு அந்த ஆத்துல இன்னொரு ஆத்துல கிளம்பிட்டான். அப்படி கிளம்பச்சதே நமக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு, ஒரு திருப்தியா இருக்கு. அங்கேருந்து வந்து நம்ம ஆத்துக்கு வந்துட்டோம்னாக்க ஆனந்தத்தை அடையிற முடியும். என் குடும்பத்து என் இடத்துக்கு வந்துட்டேன் நானு. அத மாதிரிதான் இங்க நமக்கு நம்முடைய இடம்ன்றது பரமபதமான சிவி குண்டம் தான். அந்த சிவி குண்டத்துல நம்ம ஆனந்தமா இருக்க வேண்டியதுதான் நம்முடைய சுரூபமே. நமக்கு பரம பிராப்தியமா இருக்கிறது அந்த புருஷார்த்தம் தான். இப்ப இருக்கிறதுன்றது யாரோடையோ இடத்துல இருக்க மாதிரி அது எல்லாம் பெருமாளுடைய இடம் தான். ஆனா இது லீலா விபூதி, நமக்கும் போகமா இருக்குது, கர்ம போகமா இருக்குது. அதனால மர்த்திய லோகம் தான் இதுக்கு பேர் நமக்கு. அதிலிருந்து விடுபடுறதுன்னு தான் நமக்கு சுரூபம். அதை விடுபட்டுட்டோம்னாக்க இங்கேருந்து கிளம்பி நம்ம பெருமாட்ட சேவை குண்டத்துல போய் நாம் அடைஞ்சுள்ளோம். சேவை குண்டத்துல நாம் அடைஞ்சிட்டோம்னாக்க நமக்கு திரும்ப வருதல் அப்படின்றதே கிடையாது. திரும்ப வருதல் ஒண்ணு இல்லை, அதாவது அனாவிருத்தி. அனாவிருத்தின்னு ஆயிடுச்சோம்னாக்க அதை காட்டுல வேற என்ன சுகம் வேணும்? இதே நீங்க மீதி சுகங்கள்லாம் பாருங்க. இப்ப திருவேண உடையான பத்தி சொன்னோம், மலைக்கு போச்சே திருமால் ஆனந்தமா இருக்குது அப்படின்னுட்டு சாத்தமுகத்தை சேவிக்க போறோம். சாத்தமுகத்தை சேவிக்கிச்சு உள்ளதான் இருந்து சேவிச்சுட்டு இருக்கோம், எந்த டயத்துல யாரு தள்ளுவாளோ தெரியாது. அல்லது ஆயிரத்தி பொங்க பொங்க பொங்கன்னு தள்ளிட்டாலும் நம்ம ஒண்ணும் சேவிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அது இந்த லீலா விபூதியில. அத மாதிரி இந்த அல்ப சுகங்கள்லாம் இருக்கே இதெல்லாம் உடனே உடனே முடிஞ்சிடும், அதுல நிம்மதி இருக்காது. ஆனால் செவி குண்டத்துல போய் பெருமாள் திருவடி வாரத்துல நம்ம இலப்பாரிச்ச நமக்கு நிம்மதி நிம்மதி நிம்மதி. நாமும் ஆனந்தமா பெருமாள்கிட்ட போயினா நமக்கு பயம் கிடையாது, திரும்பி போக மாட்டோம். கர்ம பந்தோன்றதே நமக்கு வராது. பெருமாளுடைய திருவடி வாரத்திலேயே நாமும் ஆனந்தமா இருக்கலாம். அதனால நமக்கு ஆவர்த்தியே கிடையாது, அனாவர்த்தி தான். இங்க இதுதான் அனுஷ்டானத்துல இந்த சாஸ்திரத்தினுடைய பலன். நாம எவ்வளவு படிச்சாலும் அதெல்லாம் வெறும் சுமையான கல்விகளா நினைச்சுக்கோங்க. ஆனால் இந்த வேதாந்த தத்துவத்தை ஆச்சாரியன்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு நாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆச்சாரியாள்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இருக்கோம், மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், தத்துவ உபதேசங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சரணாகிதி பண்ணிட்டு இருக்கோம். நாம சரணாகிதி பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி லௌகிகமும் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம சுரூபம், நம்ம கடமை. முன்னாடி சொன்ன முடியும் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது. ஆனால் ஆச்சாரியர் சொன்ன முக்கியமான விஷயங்களை விடவே இல்லை. பெருமாள் சேவிக்கிறதையோ பாகவதால சேவிக்கிறதையோ ஆச்சாரியால சேவிக்கிறதையோ எதையும் நாம விடலை.
பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களை சேவிக்கிறோம், பெருமாள் நினைச்ச இடத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு இருக்கு. இருக்கிற இடத்தினுடைய முக்கியத்துவம் கிடையாது, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நம்ம பிரவருத்தி அப்படின்றதுதான் முக்கியம். அதுதான் விசேஷம். நாம இருக்கிற இடத்துல அது மட்டமான இடமா இருந்தா கூட சரி, நாம இருக்கிற இடத்துல இருந்துட்டு எந்த காரியத்தை பண்றோம் அதுதான். கோயில் இருந்துட்டு தப்பு காரியங்கள் பண்ணினாக்க, கோயில் இருக்கோன்றதுனாலே தப்பு காரியங்கள் பண்ணாக்க எல்லாம் சரியா போயிடுமா? சுவாமி எதையும் சாதிச்சிருக்காரு இதுல. பிரபாவ ரக்ஷாதிகாரமும் என்ன விவசாயிகாரமும் ஒருத்தவன் திவ்யதேசத்துல இருந்துட்டாக்கா நாம என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு எல்லாம் நல்லது நடந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றாரு. அது தப்பு. திவ்யதேசத்துல இருந்தாதான் நம்ம ஜாக்கிரதையும் இருக்கணும். ஏன்னாக்கா அது திவ்யதேசம், பெருமாளுடைய சாநித்தியம் இருக்கிற இடம். அந்த இடத்துல நாம தப்பு பண்ணினோம்னாக்கா பெருமாள் திருவள்ள உகப்பா இருக்காது. அதனால அங்க இருக்கிறதேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே நாம இருக்கிற இடம், அங்க நாம நினைக்கிற விஷயங்கள், நாம நடந்துக்கிற விதம், அதெல்லாம் தான் முக்கியம். நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்ர திஷ்டந்தி வைஷ்ணவாக சத்தேசம் மங்களம் புண்ணியம் சத்தித்தம் தத்த போவனம். ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எந்த இடத்துல இருக்கானோ அதுதான் திவ்யதேசம். சத்தேசம் மங்களம் புண்ணியம் அதுதான் மங்களகரமான தேசம், அதுதான் புண்ணியமான தேசம். சத் தீர்த்தம் அதுதான் நல்ல தீர்த்தம். நம்ம அவகாசன மன்றமே அமர்ந்து தீர்த்தமாடுற தீர்த்தம் எதுதான் அதுதான் புண்ணிய தீர்த்தம். அவன் இருக்கிற இடம்தான் சத் தபோவனம், அதுவே தபோவனம். இதையே சுவாமி அபீதி ஸ்தோத்திரத்துல கதாச்சித பிரங்கபூ ரசிகை எத்திர தேசே வசி ஸ்வதேகநியதாசயாத்ருதசவந்திதோ வர்த்ததே ததக்ஷத தபோவனம் தவச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுஜரிதஸ்ய துர்க்கம் மகத் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க சுவாரஸ்யம், ஸ்ரீ வைஷ்ணவன் எங்க இருக்கானோ அந்த அந்த ஸ்லோகத்தை முதல்ல சொன்ன ஸ்லோகம், ஸ்ரீ வைஷ்ணவன் எங்க எழுந்துள்ள இருக்கானோ நிமிஷம் இருந்தாலும் சரி அரை நிமிஷம் இருந்தாலும் சரி அதுதான் மங்களமான தேசம், அதுதான் புண்ணியமான தேசம், அதுவே தீர்த்தம், அதுவே தபோவனம் அங்க சொல்லிட்டார். இப்ப இங்க என்ன, ரங்கநாதனுக்கே அதுதான் ராஜதானியம். ஸ்ரீ வைஷ்ணவன் எங்க ஆசைப்பட்டு இருக்கானோ அதுதான் ராஜதானி, அதுதான் ராஜதானி. இந்த ஸ்தான விசேஷாதிகாரத்துல இந்த விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால சாகாசீதி நகாசதே அப்படின்னா ஸ்லோகம் அங்க இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவன் ஏத்துக்கணும், அவனுக்கு திருவுள்ள உகப்பா எந்த இடம் இருக்கோ அந்த இடம் தான் திவ்ய தேசம். ரங்கநாதனுக்கே தலைநகர் எதுனாக்கா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எது பிடிக்குமோ அதுதான். அதனால நம்ம மனசானது இருக்கிற இடத்த பொறுத்தது கிடையாது, நாம என்ன நினைக்கிறோமோ அதை வச்சுருந்தான் இடத்துக்கு மகிமையே. பெரிய மகான் வந்துட்ட அவர் குடிசையில இருந்தா கூட அந்த குடிசை ரொம்ப ஒசந்துதான் ஆயிடும். பெரிய கோயில்ல மகா துஷ்ட ஒருத்தன் வந்தான்னாக்க அது என்ன ஆகும், அதை பார்க்கறதுக்கே யாரும் சகிக்காது. அதனால இந்த நாலு அத்தியாயங்கள்னால நாம தெரிஞ்சின்றத அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அனுஷ்டானத்துல கொண்டு வந்தான்னாக்க நமக்கு எல்லாமே என்ன நடக்கும், காலக்ஷேபம்லாம் பண்ணிட்டு வேதாந்த ஞானத்தெல்லாம் வச்சுட்டு அதை வித்துன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் பணத்துக்கோசரம் நான் இதை உங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லிக்கிறேன், எவ்வளவு பணம் தருவேன், இது வந்து அபசாரப்படல பொதுவா சொல்றேன், பணத்துக்கோசரம் இது கூடவே கூடாது. ஏன்னா சுவாமி எல்லாம் ஆச்சாரியெல்லாம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்தா, சரணாகதி பண்ணணும் இவ்வளவு பணம் கொடுன்னு கேட்டாலும் என்ன காலக்ஷேபம் பண்ணணும் இவ்வளவு பணம் கொடுன்னு கேட்டாலும் ஒரு வேஷ்டி புடவை அதை வச்சு சேவிச்சேன் அடியன் காலக்ஷேபம். காலக்ஷேபத்துக்கு முதல் நாள் பரணியாசம் அடியன் இந்த வேஷ்டி புடவை வச்சு சேவிச்சதுக்கு சுவாமி கோச்சிண்டாச்சு. தனிகன்லாம் பண்ண வேண்டியது
அதே காலக்ஷேபம் முடிஞ்ச அன்னைக்கு வடைபேட்டை சுவாமி சாதிச்சு இன்னைக்கு அந்த சுவாமி திறன் வடைபேட்டை ராமாச்சார சுவாமியுடைய திறத்தை ஒப்பினார். அந்த சுவாமியினுடைய திருநாமத்தில் நினைச்சிருந்தாலே மகா புண்ணியம் நமக்கு. அந்த வடைபேட்டை சுவாமி அப்ப சாதிச்ச நீ சம்பாரிச்ச உழைச்ச பணம் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அடே என் காலக்ஷேபம் பண்ண காலத்துல நாலு பாதத்துல மடப்பள்ளி இருக்க கோயில்ல அதுல அடி என் தலைவர் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது பிரசாதம் பண்ணுவேன் வேற ஒண்ணும் தெரியாது, பிரசாதம் பண்ணி அது பரவாயில்ல அதுக்கு 60 ரூபா மாசத்துக்கு சம்பளம் கொடுத்தா 1986ல் 5.5 மாசம் 1 மாசத்துக்கு 60 ரூபா. அந்த 60 ரூபாவில் ஒரு 10 ரூபா வச்சு சேவிச்சேன், 10 ரூபா வச்சு சுவாமிக்கு சேவிச்சேன். அந்த 10 ரூபாவ சுவாமி ஆனந்தமா சீகரிச்சுட்டாச்சு. அவர் கொடுத்த ஞானம் இன்னி பர்யந்தம் அரியன நல்ல வழியில செலுத்தின்றிருக்குது, அரியன் நன்னா இருக்கேன். அந்த சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணவாளோ வரநியாசம் பண்ணிண்டுவாளோ சமாசனம் பண்ணிண்டுவாளோ எல்லாம் ஆனந்தமா இருந்துள்ளிருக்கா. அப்படிப்பட்ட மகானுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சதுனால இங்க நல்லா இருக்கேன். அவருக்கு ரீசெண்டுக்கு அந்த 10 ரூபா அவ்வளவுதான். அது 10 ரூபான்றது அவர் கொடுத்த வித்திக்கு என்ன ஈடு? அதனால அந்த மாதிரிதான் மகான்கள் எல்லாம் இழந்துருந்தா எல்லாரும். அதனால இத மாதிரி நம்ம பணத்துக்கு வித்தோம்னு நினைச்சுக்கோங்க ஞானத்தை. அவன் விலை மாதுவுக்கு சமமானவன். உடம்ப விற்கிறதுக்கும் ஞானத்தை விற்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால இந்த ஞானம் இருக்கே எதுக்கு வந்தது தெரியுமா அப்படின்னா, அனுஷ்டானத்துல கொண்டு வரதுக்கு தான் இந்த ஞானம். பகவான நினைச்சுண்டு, பகவான் நாமாக்களை ஸ்மரிச்சுண்டு, ஆச்சாரியாரை நினைச்சுண்டு, ஆச்சாரியார்த்தான் அவங்களை ஸ்மரிச்சுண்டு, எப்பொழுதும் பகவானிட்டையே நம்ம கதிய பிரார்த்திச்சுட்டு இருக்கணும். அதுக்குதான் இந்த சாஸ்திரமே வந்தது. அதனால அந்த சாஸ்திர கிரமத்துல நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லுங்க, நமக்கு என்னைக்கும் நல்ல கதி தான். நமக்கு ஆவர்த்தின்றதே கிடையாது, அனாவர்த்தி தான் வரும். அதனால நம்ம ஆனந்தமா இருக்கணும். இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனா எல்லா ஜீவராஜிகளும் பிரவர்த்திக்கணும், அதுலயே பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். இன்னைக்கு சுதினம் கார்த்தால அடியேன் எல்லை இளங்கலையை பாசுறதுக்கு ரெக்கார்ட் கொடுத்தேன். அதுல கோஷ்டிபுரம் சுவாமி, நாவல்பாக்கம் பெரிய சுவாமி, கோழியாளம் சுவாமி, வடைபேட்டை சுவாமி, நம்ம சுவாமி, இந்த மகான்கள் எல்லாம் பத்தி நினைச்சுட்டேன். இப்பவும் சரி சுவாமியை பத்தி நினைச்சுட்டுட்டேன், அவரை பத்தி பேசிட்டேன். பண்ணின பாபங்கள் எல்லாம் கழிஞ்சுட்டு இருக்கு, மனசு ஆனந்தமா இருக்கு. சுவாமியை பத்தி நினைச்சின்றவா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். சுவாமியை சேவிக்காத வார்த்தும் சரி, இந்த கேட்டாலே அந்த ஆனந்தம் வந்துடும். ஸ்லோகம் பாருங்க. பராவரியம் விவிச்ச பிரதமம் அவிததைஹி ஆகமேஸ் தத்துவவர்க்கே சம்சாரே தீவிர பீதிஹி பரசமதிகமே தீவிர நிஷ்பண்ணராக கஞ்சித் வித்யா விசேஷம் சபரிகரமதிஷ்டாய சாந்தாந்தராய சம்பத்ய பிரம்மபுங்கே நிருபதிகம் அனாவிருத்திருத்தம் ஸ்ருதார்த்தஹ இத்தம். இவ்வாறாக 4 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அவைகளை ஸ்ருதார்த்த நல்ல ஆச்சாரியர்கிட்ட இருந்து ஸ்ருதம் கேட்டவன் கேட்கறது என்ன பதில், பதங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் கேட்கறதுன்னு அர்த்தம். செல்வத்துள் செல்லும் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, எத்தனையோ வாட்டி சொல்றோம். இது கேட்கிற இதற்கே வேதம், இது வேத தத்துவம். இது ஒரு சதாச்சாரியர்கிட்ட போய் சேவிச்சு உபதேசம் வாங்கிக்கணும். இப்படி உபதேசம் வாங்கிட்டோம்னாக்க அந்த ஞானம் அது நம்மளை என்னென்னலாம் பண்ணும், அவன் எப்படி இருப்பான் அப்படின்றத இப்ப சொல்ற. இத்தம் சுருதார்த்தக நல்ல ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கின்ற ஒரு சிவேஷவன் அவன் என்ன பண்ணுவான், பிரதமம் முதல்ல
அவிததைஹி ஆகமைஹி, தோஷமற்ற ஆகமங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள் மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேதங்கள். நாம இப்ப எப்படி நம்ம சேவிச்சுட்டு இருக்கோமோ அப்படிதான் பெரியவா சேவிச்சிருக்கா உபனிஷத்தை. அதே ஸ்ரீபாஷ்யம் தான், அதே சாராவளி தான், இது காலாகாலமா ஒரே மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இந்த உபனிஷத்து அப்படிப்பட்டது, இந்த சாஸ்திரம் அப்படிப்பட்டது. அதனால அவிததைஹி ஆகமைஹி தத்துவ வர்க்கே, தத்துவ வர்க்கங்கள், சேதனம் அச்சேதனம், அத மாதிரி பரமாத்மா சேதனாச்சேதன ஈஸ்வரன், இந்த மூணு தத்துவத்திரயம் அச்சரஜதி ஈஸ்வரம் மூணு இவைகள் அப்படின்னு அர்த்தம். சித்து அச்சித்து ஈஸ்வரன், இவைகள்ல பாராவர்க்கியம் விவிச்சிய, எது பரதத்துவம் எது அவரதத்துவம். பரதத்துவம் எம்பெருமான், அவரதத்துவத்துல பிரதானமானது ஜீவாத்மா ஜீவதத்துவம். அதுக்கப்புறம் அச்சேதனம், பிரகிருதி காலம் இதெல்லாம். இந்த இவைகள் இவைகளை தெரிஞ்சுக்கிறது பரதத்துவம் எம்பெருமான் உண்டிதான், அதுல பிராட்டி தானா சேர்ந்து ரூபாய். அவர தத்துவம் ஜீவாத்மாக்கள் அச்சேதனங்கள், இவைகளை விவிச்சிய நல்ல விவேக ஞானத்தோட தெரிஞ்சுக்கணும், விவேகம் பண்ணணும். அந்த விவேதனம் பண்றதுன்றது முதல் ரெண்டு அத்தியாயத்தினால ஸ்பஷ்டமா தெரிஞ்சுடுச்சு. அதனால அதை பண்ணிட்டாக்க என்ன பண்ணுவோம் அடுத்தது, சம்சாரே தீவிர பீதி. இது மூணாம் அத்தியாயம் முதல் பார்த்தோம். சம்சாரத்துல தீவிர பீதி, ரொம்ப பயம், ஐயோ இதுல மாட்டின் முடிக்கிறமே எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பயம் வந்துடுறது. எப்ப இதுல தப்பிச்சுப்போம் அப்படின்னு இருக்கணும், தீவிரமான பயம் இருக்கணும் சம்சாரத்துல. நமக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கு, அது தப்பு. பிடிப்பே இல்லாம ஒட்டுதல் இல்லாம இருக்கணும். பலாச இலை இருக்கே அதுல ஜனம் ஒட்டாது. அந்த மாதிரி ஏதாவது புஷ்கர பலாச ஆபோன சிருஷ்யந்தே அப்படின்னு இருக்கு. அத மாதிரி நமக்கு வந்து அத வந்து கர்மா ஒட்டாது அப்படின்னு அந்த இவனுக்கு உபாச கணக்கு. அத மாதிரி இங்க நாம இருக்கணும், இதும் பட்டும் படாமலும் தான் இருக்கணும். நம்ம கடமை இவாளை காப்பாற்ற வேண்டியது, அதுக்கோசரம் இவாளையே கத்தின்னு இருக்கக்கூடாது, பரமாத்மாவே கத்தின்னு இருக்கணும். அதனால சம்சாரத்துல பயம் வந்துருத்துனாக்க இவன் என்ன பண்ணுவான்னாக்க இந்த நல்ல விஷயத்திலேயே போவான். சம்சாரே தீவிர பீதிகி, இது மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்தினுடைய சாரம். அப்புறம் பரசமதிகமே அதீவ நிஷ்பண்ண ராக, இல்ல தீவிர நிஷ்பண்ண ராக. பரசமதிகமே எந்திரமானை அடையறதுல அதீவ ரொம்ப நிஷ்பண்ண ராக, ராகமானது இவனுக்கு சித்திச்சுடுத்து. அதாவது நம்ம எது பிராப்தியமோ அதுல நமக்கு ஆசை வரணும், ஆசை வர்ற மாதிரி ஆச்சாரியர் நமக்கு உபதேசிப்பார். அதை உபதேசிக்க அவ்வளவு மனசுல ஆனந்தம் வரும், மனசுல அவ்வளவு ஆனந்தம் வரும். அதனால நமக்கு எப்படி இருக்கணும்னாக்க லௌகிக விஷயங்கள்ல ஈடுபாடே வரக்கூடாது. வந்ததுன்னா கூட பகவானுடைய விபூதியா பாருங்க, நமக்கு அனுபவமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அதன் பிறகு பகவான் கிட்டயே நமக்கு ஈடுபாடு வரணும், அந்த சிந்தனை. அதனால தீவ நிஷ்பண்ண ராக, அதீவ நிஷ்பண்ண ராகம் அல்லது தீவிர நிஷ்பண்ண ராக, தீவிரமா எப்படி பீத்தி சம்சாரத்துல தீவிரமான பீத்தி இருந்ததோ இல்லையோ பயம், அந்த மாதிரி பகவானிடத்துல தீவிரமான ஆசை இருக்கணும். அந்த ஆசை தான் கதாகம் பகவந்தம் அப்படின்னு கத்தித்திர சைக்கிற பாருங்க சிவகுண்ட கத்தித்திர. அந்த மாதிரி எப்ப நான் சாட்சரவாணி சக்ஷுஷா பரஜானம் பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொன்னாரே, அந்த இதெல்லாம் நமக்கு வரணும், அது சாதிக்கிறார் இங்க. அதனால தீவிரமாகவும் ராகம் ஆசை வரணும். இது மூணாம் அத்தியாயம் இரண்டாவது பாதத்தினால நமக்கு வந்த பிராக்டிக்கல் ஞானம். அதன் பிறகு கஞ்சித் வித்யா விசேஷம், ஏதோ ஒரு வித்தியை அது நம்ம இஷ்டம்,
இந்த வித்தியை தான் நீ அனுஷ்டிக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்றது இல்லை. நமக்கு எது முடியுமோ அது. இந்த காலத்துல நம்ம நம்ம ஆச்சாரியால என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்க, சரணாகதி வித்தியை நம்ம வச்சுட்டு இருக்கோம், ஞாச வித்தியை, அதை சுதந்திரமாவே நம்ம வச்சுட்டு இருக்கோம். அங்க பிரபத்தி இல்ல, சுதந்திர பிரபத்தி தான் நாம பண்றோம். அதனால கஞ்சித் வித்யா விசேஷம், ஏதோ ஒரு வித்யை, அது எந்த வித்யானா பிரம்ம வித்யா இருக்கணும். அந்த வித்யா விசேஷத்தை சபரிகரம், இது மூணாம் அத்தியாயத்துல நாலாம் பாதம், பரிகரம், பரிகரம்னா அங்கங்கள்னு அர்த்தம், உபகரணங்கள், அங்கங்களோட கூடினது, அங்கங்களோட கூடின வித்யா விசேஷத்தை. வித்யா விசேஷம்ன்றது மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்தினால, மூணாம் அத்தியாயம் நாலாம் பாகத்தால சபரிக்கரம், அங்கங்களோட கூடினதுன்னு அர்த்தம். அத அதிஷ்டாய, அதிஷ்டா அது அதை அதிஷ்டிக்கிறது, அதாவது அதை அனுஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வித்தியிலேயே நம்ம கண்ணா இருக்கணும். அப்ப பகவான் சிந்தனை தான் நமக்கு இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அப்படி இருந்தா என்ன ஆகும், சாந்தாந்தராய, அந்தராயனாக்க தடை. நமக்கு பரமாத்மாவை அடையிறதுக்கு எது தடையா இருந்தது, நம்மளுடைய கர்மாக்கள், புண்ணிய பாப ரூபமான சஞ்சித கர்மாக்கள், பிராரத்த கர்மாக்கள், இவைகள், இந்த கர்மாக்கள்லாம் நமக்கு தடையா இருக்கு. அவைகள்லாம் சாந்தமாயிடும், சமணமாயிடும், எல்லாம் போயிடும். சாந்த அந்தராயா, இவனுக்கு அந்த இவைகள்லாம் போயிடும், அப்படிப்பட்டவனாக இருப்பான், தடைகள் அற்றவனாக இருப்பான். அவன் நிருபதிகம் பிரம்ம சம்பத்திய, நிருபதிகமான அனுபவம், அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மம் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை சம்பத்திய, பரஞ்சோதி ரூப சம்பத்திய, சுவயண ரூபேன அபரிஷ்பத்தியதே அப்படின்னு சொன்னது. சம்பத்திய அதை அடைஞ்சி, அதை அடைஞ்சுட்டான்னாக்க இவன் என்னத்தை அனுபவிப்பான், நிருபதிகமான பிரம்மத்தை புங்கே அனுபவிப்பான். எப்படின்னா அனாவர்த்தி, ஆவர்த்தியே இல்லாத செவி குண்டத்துல ஆவர்த்தியே இல்லாம இருக்கும், ஆவர்த்தி அற்றவனாக, ஆவர்த்தி அற்றவனாக செவி குண்டத்துல இருந்துட்டு பரமாத்மாவை அடைந்து ஆனந்தமா அனுபவிப்பான். இத மாதிரி வாசிச்சவன் பலன் அதான். நம்ம வாசிக்கிறதுனுடைய பலன் எது அப்படின்னாக்க, வேதாந்த காலக்ஷேமம்னா அத அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அனுஷ்டானத்துல கொண்டு வந்துட்டாக்க பகவத் சிந்தனையிலே நமக்கு இருக்கணும், பகவத் சிந்தனையிலே நமக்கு இருக்கணும். பகவத் சிந்தனையில நாம இருந்தோம்னாக்க நமக்கு எந்த குறவும் வராது, அதனால எம்பெருமான நாம அடைஞ்சிடுவோம். இதுதான் இந்த பிரம்ம வித்யா அனுஷ்டானம், அதனுடைய பலன். அது எதுக்கு பலன்னா, இந்த காலக்ஷேபம் பண்றானே வேதாந்தத்தை ஆச்சாரியருடைய திருவடி வாரத்துல, அதனுடைய பலன் முதல்ல ஆச்சாரியரை அடைஞ்சி அவரை சேவிக்கிறது, அவர்கிட்ட ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வைராக்கியத்தை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் பரமாத்மா கிட்ட ஆசையை கொண்டு வந்து அதன் பிறகு உபாசனத்தை அனுஷ்டிச்சு பரமாத்மாவை அடைஞ்சி திரும்பி வராம எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே சுகத்தை அனுபவிச்சுருப்பான். இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய பலன், சாஸ்திரம் சேவிக்கிறதோட பலனே இதான். அது வரையும் போகணும், வெறும் நான் வாசிச்சுட்டேன் நான் காலக்ஷேபம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. காலக்ஷேபம் பண்ணதனுடைய பலன் இது பரியந்தம் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பாராவரியம் விவிச்ய பிரதமம் அவிததைஹி ஆகமைஸ்தத்வ வர்க்கே சம்சாரே தீவிரபீதிஹி பரசமதிகமே தீவ நிஷ்பண்ணராகஹ கஞ்சித் வித்யா விசேஷம் சபரிகரமதிஷ்டாய சாந்தாந்தராயஹ சம்பத்ய பிரம்மபுங்கே நிருபதிகமன ஆவர்த்திருத்தம் ஸ்ருதார்த்த கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பரா.